அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். சத்தியோதயம் நல்லதே நடக்கும். இப்போ ஒவ்வொரு மதத்துக்குள்ளேயும் ஒரு கொஸ்டின் இருக்கும், என்ன மாஸ்டர் திடீர்னு ஃப்ரீ கிளாஸ்லாம் போடுறீங்க, ஏன் இத்தனை பேர்த்து ஜாயின் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்றது. இந்த ஃப்ரீ கிளாஸ் அப்படின்றது எப்படின்னா, ஒவ்வொருத்துக்குள்ளேயும் ஒரு லட்சியம் இருக்குங்க, அந்த லட்சியத்துக்காக தான் ஒவ்வொரு குருமார்களும் உருவாகிறாங்க. இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இந்த கழிவுகள் அதிகமாக அதிகமாக அதிகமாக, இந்த உலக மக்கள் அல்லாததுக்குள்ளேயும் இந்த கழிவுகள் அதிகமாகும் போது நேர்மறையான சிந்தனைகள் போயிட்டு எதிர்மறையான சிந்தனைகள் இந்த மனித மனதுக்குள்ளே உருவாகுது. நமக்கு தெரியாமே நம்ம இயற்கையிட்ட முரண்பட்டு போகிறோம். அப்போ இயற்கை என்னதுனாக்கா, இயற்கை கோவப்படுது. இயற்கை கோவப்படுறதுனால தான் இயற்கை சீற்றங்கள் மாறுது. இந்த இயற்கை சில சில விஷயங்களை உருவாக்கிட்டே இருக்குது. அப்போ இயற்கை பேரழிவுக்கு காரணம் என்னன்னாக்கா, மனித மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாக தோன்றதுனால தான் இயற்கை நம்மகிட்ட முரண்பட்டு சில பிரச்சனை கொண்டுட்டு இருக்கு. இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மனசுக்குள்ளே கழிவு அதிகமான நம்மளை நமக்கே பிடிக்காது. என்ன வாழ்க்கை, என்ன இப்போ பண்ணிப்பா, என்ன ஆக போகுது, வேலைக்கு போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நம்மளை நம்ம வெறுக்க ஆரம்பிப்போம். முதல்ல நமக்கு நம்ம மனசில் வெறுப்பு வரும், அப்புறம் தோன்றக்கூடிய எண்ணங்களில் வெறுப்பு வரும், நம்ம மேலேயே வெறுப்பு வரும், மற்றவங்க மேலே வெறுப்பு வரும், கடவுள் மேலே வெறுப்பு வரும், டோட்டலாக அந்த இயற்கை மேலே வெறுப்பு வரும். இப்படி தான் வெறுப்புகள் சின்ன சின்னதாக ஆரம்பிச்சுட்டே போகுது. அந்த வெறுப்புகள் அதிகமாக 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 நீங்கள் இயற்கை கடைசியாக வெறுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, இயற்கை தான் கடவுள், இயற்கை தான் கடவுள். அப்போ இயற்கையை வெறுக்கிறது யாரை வெறுக்கிறது சமம், கடவுளை வெறுக்க சமம். அதனால தான் இன்றைக்கி வந்து நோய்கள் உள்ளே வந்துட்டு இருக்கு, இன்றைக்கி பல கிருமிகள் உள்ளே வந்துட்டு இருக்கு, பல இடத்துல மழை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பெஞ்சு பார்த்து வெள்ளத்தால் வந்து பாதிப்பு இருக்குது. எத்தனை பாதிப்பு பார்த்துட்ருக்கோம் நம்ம எல்லாருமே. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதுதான் காரணம். அப்போ ஒரு மனிதனுடைய தனி மனிதனுடைய வெறுப்பினால் இயற்கையை வெறுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா உலகத்துடைய பேரழிவுக்கு நம்ம காரணமாயிடணும். அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் தன்னை நேசிக்க ஆரம்பிக்கும் போது இயற்கை நேசிக்க ஆரம்பிக்கின்றான். இயற்கை நேசிக்க ஆரம்பிக்கும் போது இயற்கை என்ன பண்ணுது, நம்மளை நேசிக்க ஆரம்பிக்குது. நமக்கு எந்த நேரத்துலையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த தொந்தரவும் கொடுக்காம நம்மளை அப்படியே அழகாக வாழ்க்கை நடத்த இயற்கை உதவும். அதனால் முதல்ல நம்மளை நேசிக்கணும். இந்த கழிவுகள் வெளியே போனால் தான் நம்மளை நேசிக்க ஆரம்பிப்போம். அப்போ தான் இயற்கையை நேசிக்க ஆரம்பிப்போம். அப்போ தான் இயற்கை நம்ம நேசிக்க ஆரம்பிக்கும், வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதில் சின்ன ஒரு முயற்சியாக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு நேர்மறையான எண்ணங்களை உதயப்படுத்துறதுக்கு, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியே தள்ளிட்டு ஒரு சுத்தமான ஒரு மனிதனாக, ஒரு தெளிவான ஒரு மனிதனாக, ஒரு தைரியமான ஒரு மனிதனாக இப்படி உருவாக்குறது தான் நம்முடைய நோக்கம். அதுக்காக தான் இந்த முயற்சி நம்ம எடுத்திருக்கோம். டெஃபினட்டாக இயற்கையில் வரக்கூடிய சீற்றத்தினால் இயற்கையால் வரக்கூடிய அழிவுகள் நம்மளை வந்து தாக்காமல் இருக்கிறதுக்கு நம்மளுடைய பங்காக இருக்கட்டும்ன்றது தான் சத்தியோகத்தில் இந்த முயற்சி நம்ம எடுத்திருக்கோம். நீங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இது போன்ற பல நபர்கள் இதில் ஜாயின் பண்ணி எல்லாம் பலன் அடையணுன்றது ஒரு நல்ல நோக்கத்தில் தான் பண்ணியிருக்கோம். அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்நோக்கம்ன்றது எதுவுமே கிடையாது. தெளிவாக மீண்டும் சொல்கின்றேன், இதில் உள்நோக்கம் இது என்பது எதுவுமே கிடையாது. இது ஒரு ஹாப்பியான ஒரு மனசில் திடீர்னு தோன்ற விஷயங்கள், ஏன் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்ற மாதிரி என் மனசில் படித்ததை நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லித்தருன்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த இறங்கியிருக்கோம். நீங்கள் எல்லாமே ஜாயின் பண்ணுங்கள், எல்லாத்தையும் சொல்லுங்கள். எல்லாரும் சேர்ந்து மாறும் பொழுது இந்த இயற்கை அன்னை நமக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருப்பாங்க. பயிற்சிகளை போகலாம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.
உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய மூச்சுக்காற்றின் மீதே இருக்கட்டும். உங்களுடைய மூச்சுக்காற்றானது இயல்பாக இருக்கட்டும்.
உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய மூச்சுக்காற்றின் மீதே இருக்கட்டும். உங்களுடைய மூச்சுக்காற்றானது படிப்படியாக நிதானம் அடைவதை உங்களால் உணர முடிகின்றது.
ப்ளீஸ் ரிலாக்ஸ். மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். சத்தியோதயம், நல்லதே நடக்கும்.